அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள விதமாக இருக்கும். ஜூலை 2022 கரண்ட் இஷ்யூஸ் டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில், அதாவது டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ்க்கு குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ மெயின்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது இலவச பிடிஎஃப் தான், சரிங்களா? உங்களுக்கு சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்கு, ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ், இந்த அஞ்சு பரிணாமத்தில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலையில் உள்ள இஷ்யூ டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில். நம்ம வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு படிச்சிருப்போம், இப்போ என்ன அப்ரோச்சில் படிச்சிருப்போம், ஒரு நாலு சாய்ஸில் ஒரு க்வெஸ்சன் எடுக்கிற அளவுக்கு படிச்சிருப்போம். ஸோ கம்பேரிங் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷனுடைய ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஸோ நம்ம அந்த அப்ரோச்சில் படிக்க முடியாது. ஸோ மெயின் எக்ஸாமினேஷனுக்குன்னு தகுந்தாப்பில் தான் படிக்கணும், மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் தகுந்தாப்பில் தான் படிக்க முடியும். ஸோ இந்த அஞ்சு சிலபஸ் தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியோடைய மெயின்ஸ் குரூப் டூக்கு, சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், சயின்ஸ் அண்ட் டெக், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, டைரெக்டாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக அப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த டாப்பிக்கோடு மெர்ஜ் பண்ணியிருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க. அதாவது இப்போ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம், சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக கேட்கலாம். இப்போ எட்வர்டு ஹப்புள் தொலைநோக்கியை பற்றி எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அது கரண்ட் இஷ்யூஸ். ஆனால் எந்த பேஸ் பண்ணியிருக்குன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ கல்வியை பற்றி கொடுக்குறாங்கன்னா அது சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் ரிலேட்டடாக உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் அர்த்தம். நேஷ்னல் கரண்ட் இஷ்யூஸ் நம்ம ஏதாவது ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு இப்போ எஜுகேஷன் ஹெல்த்தை பற்றி எடுக்கிறோன்னா அது சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் ஈவெண்ட்டாக தான் அது இருக்கும். ஸோ இதில் எப்படி இருக்குது கண்டென்ட் பார்த்து விடுவோம். நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் உங்களுக்கு நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அளவுக்கு இருக்காது, ஏன்னா நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணவங்க தான் மெயின் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருக்கும், ஓகேங்களா? நம்ம நல்லா பாஸ் பண்ணியிருப்பீங்கன்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியணும், மெயின் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், ப்ரிலிமினரி நமக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாணவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு கரண்ட் இஷ்யூஸ் நம்ம எப்படி நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் படிச்சிருப்போம் அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் லைனாக சிங்கிள் லைனாக இல்லாமல் ஒரு டெப்த்தாக பார்க்க போகிறோம். இப்போ மத்திய நிகழ்வுகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில் முனைவு இந்தியா, G7 மாநாடு, கிரிப்டோ கரன்சி, சைபர் கிரைம், இது உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிரதான மந்திரி ஆயுஷ்மான் பாரத் திட்டம், இந்தியாவின் விண்வெளி மேம்பாடு, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. போன தடவைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஏ டைப் கொஸ்டின் குரூப் டூவில் கடந்த 2019 ஒரு எஸ்ஏ டைப் கொஸ்டினில் இதை தான் கேட்குறாங்க, ககன்யான் திட்டம் பற்றி குறிப்புரைங்க. ஸோ இந்தியாவுடைய விண்வெளி மேம்பாடு. ஸோ அதே மாதிரி அந்த இயரில் நடந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்கில் இந்தியாவுடைய அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனங்களை பற்றி விரிவாக எழுதுக, அதாவது ISRO DRDO இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் விண்வெளி தொழில் பூங்கா, மண்ணை தொட்டது மரணம், அதாவது பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆர்டிக்கிள். இப்போ ஜனாதிபதி தேர்தல் நடந்திருக்குங்கிறனால ஜனாதிபதியை பற்றி, குடியரசுத் தலைவர் அரசியலமைப்புடைய அதிகாரம் என்ன, ஏன்னா நம்ம டைரெக்டாக அப்படியே இப்போ கொஸ்டின் பேப்பரில் வந்து குடியரசுத் தலைவராக நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர், இவர் எத்தனாவது குடியரசுத் தலைவர், இந்த மாதிரி கொஸ்டின் ப்ரிலிம்ஸில் நம்ம படிச்சிருப்போம். அப்புறம் யார் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு ப்ரிலிம்ஸ் படிச்சிருப்போம். இப்போ நம்ம என்னென்னா குடியரசுத் தலைவர் ரிலேட்டடாக கொஸ்டின் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவ்வளோ. பட் வந்து என்ன கொஸ்டின் தெரியாது, ஒருவேளை இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஜனாதிபதி அரசியலமைப்பு அதிகாரத்தை பற்றி கேட்கலாம். டாபிக் ஜனாதிபதி தான், ஏன்னா ஜனாதிபதிங்கிறது எப்படி எடுக்கிறாங்க, கரண்ட் இஷ்யூஸில் எடுக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஜனாதிபதியை பற்றி தான் பேச்சு போயிட்டு இருந்துச்சு, குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க, இந்தியாவின் குடியரசுத் தலைவர் மாற்றிருக்காங்க. அப்போ கொஸ்டின் நமக்கு குடியரசு ரிலேட்டடாக பொலிட்டிக்கலாக என்ன கேட்கலாம், அரசியலமைப்பு அதிகாரம், குடியரசுத் தலைவருடைய தேர்தல் எப்படி இருந்துச்சு, குடியரசுத் தலைவர்னு யார், போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் யார், 16வது குடியரசுத் தலைவர் தேர்தல் எப்படி நடந்துச்சு, 15வது குடியரசுத் தலைவர் தேர்தல் எப்படி நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் குடியரசுத் தலைவர் ரிலேட்டடாக இவ்வளவு டாபிக்ஸ் நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஆங்கிலேயர் காலம் முதல் வெள்ளை சிவப்பு நிறக்கொடி, GST, உலகில் இந்தியாவில் ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க, புதிய GST வருது, இப்போ அரிசிக்கு 5% GST, இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக நம்ம எழுதக்கூடிய விஷயங்கள். அது போக சுற்றுச்சூழல், சுற்றுச்சூழல் அடிப்படை உரிமை, ஒவ்வொன்றும் டாபிக் வைஸாக நம்ம கொடுத்துருக்குறோம். தேசிய கல்விக் கொள்கை, பாரத் ஆல்ட் ஃபியூல், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கக்கூடிய மிஷன். ஸோ நானோ உரம், நிலையான வளர்ச்சி இலக்குகள், அப்புறம் குரங்கு அம்மை நோய், இதெல்லாம் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கில் டிசீஸ் ரிலேட்டடாக கேட்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொரோனா அதோட சேர்த்து இப்போ குரங்கு அம்மை போன்ற நோய்கள்லாம்
கொஞ்சம் வீரியமாக பரவிட்டு இருந்த நோய்கள். அதில் கோவிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ரெசிவான ஒரு டிசீஸ், ஸோ ரொம்ப வந்து உலகம் முழுதும் பேசப்பட்ட ஒரு நோய் குரங்கம்மை. இந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறதுமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தலைனாலும் உங்களுக்கு ஒரு சின்ன அதிர்வலை ஏற்படுத்தின நோய். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான சப்மிட், இந்தியா ஆப்பிரிக்கா வளர்ச்சி கூட்டுறவு மாநாடு. அப்புறம் ஐஎன்எஸ் சிந்து துவஜ் அப்படிங்கிற கப்பல் எப்படி ஓய்வு பெறுது, அந்த மாதிரி இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது போக கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் விஷயம் கொடுத்துருக்குறாங்க. செஸ் ஒலிம்பியாட் பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. செஸ் ஒலிம்பியாட் ரிலேட்டடாக கேட்குறாங்கன்னா ஒரு ஸ்போர்ட் இஷ்யூ கண்டிப்பாக கேட்கலாம். செஸ் ஒலிம்பியாடுங்கிறது இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஸ்பெஷலி நடக்கும்போது இது ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5G அலைக்கற்றை அறிமுகம் செய்ய போகிறாங்க, இது கொஷின் கேட்கலாம். இந்த மாதிரி விஷயம். அப்புறம் இல்லந்தோறும் மூவர்ண கொடி, 75வது தேசிய சுதந்திர தின விழா கொண்டாடுறோம். ஸோ இந்த 75வது ஆண்டு தேசிய சுதந்திர தின விழா கொண்டாடும் பொழுது எல்லாருடைய வீடுகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் தேசிய கொடி ஏற்றலாம் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. ஸோ எல்லார் வீட்லேயும் ஏற்றிருந்தாங்க. அப்போ இரவுலையும் தேசிய கொடி கூட பறக்க விடலாம் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இல்லந்தோறும் மூவர்ண கொடி. அப்புறம் வேளாண்மை கணக்கெடுப்பு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டேட் இஷ்யூஸ், அது ரிலேட்டடாக நிறைய படிச்சுக்கலாம். அது போக மாநிலம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் என்னெல்லாம் இருக்குது. பிரசிடென்ட் எலெக்ஷனில் தமிழ்நாடு எம்எல்ஏவோட ஓட்டு மதிப்பு. கல்வி குறியீடில் தமிழகம் முன்னிலை. தமிழக சமைத்த மாநில கல்விக்குழு, இப்போ தொழில் புரிய உகந்த மாநிலம்னு சொல்கிறாங்க. இந்த தொழிற்சாலைகள் ஏற்படுத்தி தருவதற்கு சிறந்த மாநிலமாக இருந்தது. அப்புறம் தமிழக போலீஸ் சிறப்பு கொடி வழங்க ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ. குடியரசுத் தலைவர் இப்போ தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரைட் அல்லது லெஃப்ட்டு ஷோல்டரில் அந்த கைப்பகுதியில் ரிஸ்ட்டுக்கு மேலே, அதாவது ரிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு மேலே கையுடைய ஆர்ம்ஸ் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பைசப்ஸ் பகுதியில் அவங்களுடைய யூனிஃபார்மில் குடியரசுத் தலைவருடைய கொடியானது அச்சிடப்பட வேண்டும் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட அது போயிட்டுருக்குது. ஸோ தமிழக போலீஸுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு கொடி பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் காற்றாலை மின் உற்பத்தி, காலை சிற்றுண்டி, சிறந்த கல்வி, சிறந்த தமிழ்நாடு, இப்படி நிறைய இஷ்யூஸ் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. இல்லம் தேடி கல்வி திட்டம். ஸோ இப்படி உங்களுக்கு மாநில அரசுடைய சில முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே மத்திய அரசுடைய திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நிகழ்வுகள் பற்றி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டில் இருக்குது, நீங்கள் எடுத்து படிக்கலாம். நீங்கள் அழகாக ஒரு பிரிண்ட் எடுத்து போட்டு படிக்கிறது உங்களுக்கு பெஸ்ட், ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ரெண்டு மூணு டாபிக் மட்டும் நம்ம இதில் கோத்ரூ பண்ணிடலாம். ஸோ டாபிக் எதுக்கு நம்ம எடுக்கிறோன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் நம்ம எப்படி எழுதுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி இதில் கொடுத்துருக்கிறதுனால இங்கே பண்ணுறேன். சரி, இப்போ வந்து குரங்கம்மை நோய். ஸோ குரங்கம்மை நோயை பற்றி ஒரு கட்டுரை கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக, ஏன்னா உங்களுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் உங்களுக்கு பயாலஜி சாப்டரில் உங்களுக்கு ஹியூமன் டிசீசஸ் அப்படின்னு ஒரு தனி டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு வைரஸ் பாதிப்பு. ஒன்று, வழக்கமாக 2 அல்லது 4 வாரங்களுக்குள் காலவரம்புக்கு உட்பட்ட ஒரு நோய் குறிப்பிட்ட சுகாதார சூழலுடையவர்களுக்கோ அல்லது இல்லாதவர்களுக்கோ தீவிர பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தான் குரங்கம்மை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஸோ இப்போ பொதுவான அறிகுறிகள் என்னென்ன இருக்குது? ஃபீவர், காய்ச்சல், சின்ன கொப்பளங்கள், நிணநீர் கணுக்கள் வீக்கம். நிணநீர் அப்படின்னா உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய லிம்ப் நோட்ஸ்னு சொல்கிறோம், அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வீக்கம். தலைவலி, தசைப்பிடிப்பு, உடல் சோர்வு, தொண்டைப்புண் மற்றும் இருமல், அதனுடைய பொதுவான அறிகுறிகள். எங்கே பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படின்னா, கண்வலி அல்லது பார்வை மங்குறது, மூச்சு திணறல் ஏற்படுத்தக்கூடியது, நெஞ்சு வலி, மூச்சு விடுவது சிரமம், உணர்வு மாற்றம், வலிப்பு, சிறுநீர் வெளியேறக்கூடிய அளவு குறது, இதெல்லாம் வந்து பொதுவான பாதிப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொற்றக்கூடிய காலம், இன்ஃபெக்ஷன் பீரியட், இது ஏற்படுவதற்கு 1 அல்லது 2 நாட்களுக்கு முன்பு வரை அனைத்து சிரங்குகளும் குறையும் வரை உங்களுக்கு தொற்று ஏற்படக்கூடியதற்கு. அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளவர்கள்னா ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தை, இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது முக்கியமான காரணமே நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி. இணை நோய் உள்ளவர்கள், இணை நோய் பாதிப்புகள் அப்படின்னா ஏதாவது ஒரு பேசிக் காம்ப்ளிமெண்ட் டிசீஸ் ஏதாவது இருக்கும் அவங்களுக்கு, அதாவது ஒரு சர்க்கரை நோய் இருக்கலாம், இல்லை ஒரு பிளட் ப்ரெஷர் இருக்கலாம், ஏதாவது ஒரு நோயோட சேர்ந்து இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இணை நோய் பாதிப்புடையவர்கள்னு சொல்லுவாங்க. 2வது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள்,
பாலியல் தொழில் ஈடுபட்டுள்ள பெண்கள், ஒரு ஓரின சேர்க்கை கொள்ளக்கூடியவர்கள், இவங்களுக்கு இந்த நோய் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும். சரி, நோய் பரவுறதுக்கான காரணம் மீடியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சுவாச துளிகள் வாயிலாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் பரவும். உடல் ரீதியாக நேரடி தொடர்புள்ளவர்கள், அதாவது செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் மூலமாகவும் பரவுது. உடலிருந்து வெளியேறக்கூடிய பாடி லிக்விட்ஸ் தொடர்புள்ளது, உடல் காயம், உடல் காயமுடையவர்கள் மறைமுக தொடர்பு, இந்த மாதிரி இருந்துச்சுனாலே பாதிக்கக்கூடியது. பயன்படுத்திய துணை, கடிபடைந்த கரைபடைந்த உடைகள் மூலமாகவும் நேரடியாகவும், அறிய முடியாத பொருட்களது மறைமுகமாக அது பரவுது. பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் இருந்துச்சு. ஸோ அறிகுறி தென்பட்டாலே சுகாதார மையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். நோயால் பாதிக்கப்பட்டோர் பயன்படுத்தும் படுக்கை உள்ளிட்ட எந்த பொருளையும் தொடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் எதிர்ப்பு உள்ளவர்கள் ஏற்பட்டவர்களை தனிமைப்படுத்த வேண்டும், ஐசோலேட் பண்ணணும். நோய் பாதிப்புகளுடன் தொடர்பு கொண்ட பிறகு கைகளை கழுவ வேண்டும். இது வந்து இந்த 2020, 2021, 2022 இந்த மூணு வருஷத்துலேயுமே நமக்கு பெரிய ஒரு பாடம், லெசனே அதுதான். ஸோ கையை வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுக்கணும், கையை சுகாதாரமாக அடிக்கடி கழுவ வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ தனிமையில் வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டும். குவாரண்டைன் சொல்கிறோம், அருகில் உள்ளவர்கள் நோய் பெறுவதற்கு மாஸ்க் பயன்படுத்தணும், அதாவது முகக்கவசம், நோயின் தோளிலிருந்து உதிரக்கூடிய சொறிகளை தூய்மையான துணி கொண்டு மறைப்பது உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஸோ இது வந்து ஒரு குரங்கம்மை நோயை பற்றி உள்ள ஒரு பேசிக் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன். இப்போ கவர்மெண்ட் மெஷர்ஸை கூட நீங்கள் எழுதலாம், அரசாங்கம் என்ன முயற்சி எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணாலுமே இட் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள். அதாவது ஒரு சயின்ஸு, சயின்ஸ் ரிலேட்டடாகவே அதை வந்து அதை அட்ரஸ் பண்ணுறத விட, ஸோ சயின்ஸ்லேயும் அட்ரஸ் பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட் மெஷர்ஸ் ஹவு டு மிட்டிகேட் த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் பொழுது இது ரொம்ப ஒரு ஒரு வேல்யூபிளான ஒரு டெக்கான விஷயம் அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு பாயிண்ட். இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே அங்கே வெளியே இருக்கிற இண்டெக்ஸ்களோட எல்லாமே ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஜனாதிபதினு எலெக்ஷனில் வந்ததுனால ஜனாதிபதி மாளிகையை பற்றி, ஸோ ஒரு கவர் ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் பற்றி இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருப்போம். ஸோ இது போக உங்களுக்கு தமிழ்நாடு இஷ்யூஸில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துருவோம். ஸோ தமிழக போலீஸுக்கு சிறப்பு கொடி வந்தது நான் ஏற்கனவே சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் போலீஸ் இவங்க தான் உலகத்துலேயே ரொம்ப தரம் வாய்ந்த போலீஸ்னு சொல்கிறாங்க. ஒரு கேஸ் வந்து ஈஸியாக இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு இணையாக கருதப்படக்கூடிய தமிழக போலீஸுக்கு பல சிறப்புகள் என்று இருந்தாலும் ஜனாதிபதி விருது சிறப்பு கொடி அப்படிங்கிற தனி கொடி கிடச்சிருக்கு. ஸோ தனி கொடினா என்ன அப்படின்னு நிறைய பேர் தெரியாது. மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் அவங்களுடைய பைசப்ஸ் பகுதியில், கைப்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாக் மாதிரி, அதாவது ஃப்ளாக்னா ஒரு டிசைன்டா இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சும்மா ஒரு இதை வரைஞ்சி காட்டுறேன், இந்த மாதிரி ஒரு கலரில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் மாதிரி இதில் ஏதாவது டிசைன் போட்டு இதில் ஏதாவது வரைஞ்சி லோகம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஷோல்டர் பகுதியில் இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, கையில் பிடிச்சிருப்பாங்க. இப்போ தமிழக அரசுக்கு அந்த கொடி கிடச்சிருக்கு. இப்போ எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய பேர் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, கொடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு முதல் போலீஸ் துறை, இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ கார்ன்வாலிஸ், அவர் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தோற்றுவிச்சவர். ஆனால் இருந்தால் 1856 தான் மெட்ராஸில், அப்போ உள்ள சென்னையில் முதன்முறையாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் உருவாகினாங்க. ஸோ போலீஸ் துறையோட முன்னாடி சென்னை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. முதல் கைரேகை பிரிவு, தட அறிவியல் பிரிவு, வயர்லெஸ் அமைப்பு, கடலோர காவல்படை, கடலுக்குள் அதிவேக படைகள் ரோந்து செல்லும் பணியை தொடங்குகிற இதெல்லாம் முதன்முறையாக தோற்றுவிக்கப்பட்டது. தமிழக அரசுக்கு மிக உயரிய ஜனாதிபதியின் சிறப்பு உரை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சராக கர்நாடக இருந்தபோது கேட்டதுக்கு 2009 அதற்கான ஆணை தமிழக போலீஸ் துறை 150 ஆண்டு விழாவை கொண்ட நேரத்தில் பிறப்பிக்கப்பட்டது. ஸோ போலீஸ் பொறுத்த வரைக்கும் அது அந்த மாநிலத்துடைய படை, மாநிலத்துடைய படை, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விவகாரம். அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழக போலீஸுக்கு ஒரு யூனிஃபார்ம், அவங்களுடைய ட்ரெஸ் கோட் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் கேரளா போலீஸ் பார்த்தீங்கன்னா வேறு ட்ரெஸ் கோடில் இருப்பாங்க. ஸோ ஸ்டேட் ஆர்டர், மாநிலத்துடைய அரசுடைய புரோட்டோகாலு, ப்ளஸ் மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர் தான் காவல்துறைக்கும் அமைச்சராக செயல்படுகிறார். இதுக்கு தனியாக அமைச்சர் அப்படின்னு கிடையாது. ஸோ வந்து காவல்துறை அமைச்சராக செயல்படுகிறார். ஸோ 2009 இதுக்கான இது ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிறப்பு நாட்டுக்காக சீர்மிகு சேவையாற்றிய இராணுவம், துணை இராணுவப்படை, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் போலீஸ் துறைக்கும் இந்த ஃப்ளாக் வழங்குறது அது வந்து வழங்கிட்டு வராங்க. ஸோ 1951 ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் கப்பல் படைக்கு முதன்முறையாக என்ன பண்ணுறாங்க, இந்த ஃப்ளாக் வந்து குடியரசுத் தலைவர் விருது கொடுக்குறாங்க. இப்படி 10 மாநிலங்களுக்கு இந்த ஃப்ளாக் கொடுத்துருக்குறாங்க. தென் மாநிலங்களில் இந்த சிறப்பை பெறக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஸோ ஜனாதிபதி கலர் என்று அழைக்கப்படக்கூடிய விருதையும் சிறப்பு கொடியையும் முதலில் வடிவமைத்து இந்திய ரூபாய் சின்னத்தை வடிவமைத்த ஐஐடி கவுகாத்தியுடைய வடிவமைப்புத்துறை பேராசிரியர் டி உதயகுமார் தான் என்ன பண்ணியிருக்காரு,
வரவு விடுவிச்சிருக்காரு. இந்த பணியை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆலோசனை பெற்று டிஜிபி சைலேந்திர பாபு செய்து வருகிறார் என அவர் தான் மாநில காவல்துறைக்கு தலைவராக செயல்பட்டு வரக்கூடியவர். டிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். ஸோ தமிழக போலீஸில் டிஜிபியாக பணியாற்றக்கூடிய திரு சைலேந்திர பாபு உட்பட்ட 131,491 போலீஸ் அதிகாரிகள் அனைவருக்குமே மிகப்பெரிய கௌரவம் கிடைச்சிருக்குது. தோள்பட்டில் இந்த தனிக்கொடி சின்னத்தை நீ பொறித்துக் கொள்வார்கள், அவர்களுக்கு தனி அந்தஸ்து கிடைக்குது. ஸோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிஜிபியின் தோள்பட்டில் ஐபிஎஸ் அசோசியேஷன், இது வந்து உங்களுக்கு காவல்துறையோட லோகோ பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாருங்கள், டிஜிபியோட தோள்பட்டில் ஐபிஎஸ் அசோக சின்னம், அதன் கீழ் குறுக்காக வைக்கப்பட்டுள்ள வால் குறுந்தடி தொப்பியில் வந்து வெள்ளி ஜரிகை ஆளி விலை கொண்ட ஐபிஎஸ் சின்னம், அப்புறம் காலரில் ரிப்பன், இதெல்லாம் இருக்கும். இது டிஜிபி. கூடுதல் டிஜிபிக்குள்ள யூனிஃபார்ம் எப்படின்னு கொடுத்துருக்காங்க. காவல் ஆய்வாளர் சீருடையில் தோள்பட்டையில் டிபி, அதாவது தமிழ்நாடு போலீஸு, கயிறு 3 ஸ்டார். இது இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்துருப்பாங்க. அது விசில் கார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சைடில் வந்து போட்டிருப்பாங்க விசில் கார்டு மாதிரி, அது வந்து ப்ரௌன் கலரில் இருந்துச்சு, ப்ளஸ் வந்து தோலில் வந்து 3 ஸ்டார் இருந்துச்சுன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது, ப்ரொமோஷன் தான். இதே 3 ஸ்டாரோட உங்களுக்கு இந்த பிளாக் அல்லது டார்க் ப்ரௌன் ரிப்பன் அந்த கலர் விசில் கார்டு மாறும் பொழுது இது டிஎஸ்பி இல்லைன்னா சிட்டி லிமிட்டில் அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ உதவி ஆய்வாளருக்கு 2 ஸ்டார், தலைமை காவலருக்கு அதுக்கு மேலே ஒரு 3 பட்டம் மட்டும் இருக்கும், பிளாக் அந்த விசில் கார்டுங்கிறது இருக்காது. ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம், அசோக சின்னம், தேசிய கொடி உள்ளிட்டவற்றுடன் தமிழ்நாடு காவல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே அடையாளச்சின்னங்களுடன் கூடுதலாக அந்த லோகோவையும் சேர்த்துக்கிட சொல்கிறாங்க. ஸோ போலீஸார் அனைவரும் சீருடைய இடது கை பகுதியில் இதை அமைச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. லோகோ வடிவமைப்பை தமிழக காவல்துறை நவீனமயக்கல் கூடுதல் டிஜிபி சஞ்சய் குமார் அப்படிங்கிறத செஞ்சிருக்காரு. தமிழகத்தில் மொத்தம் எத்தனை காவல் நிலையம், எத்தனை ரயில்வே ஃபோர்ஸஸ், மகளிர் காவல் நிலையம் நிறைய இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு ரெக்கக்னேஷன், ஒரு மாநிலத்துடைய அரசுக்கு, ஒரு காவல்துறை அரசுக்கு, குடியரசு என்ன ஏற்கனவே சொன்னவங்களுக்கு. இது வந்து ஸ்டேட் ப்ரோட்டோக்கால், மாநில அரசுடைய அதிகாரம். இப்போ மாநில அரசுடைய இந்த அதிகாரத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறார். இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ரெக்ககனேஷன். ஸோ அந்த ரெக்ககனேஷனை தான் நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு டிஸ்கிரிப்டிவ், நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம், பட் வந்து அதை அப்ளிகேஷன் ஓரியன்டாக அதை நமக்கு கொண்டுட்டு வந்து டிஸ்கிரிப்டிவாக அதை எழுதி அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறது டஃப்பாக இருக்கலாம். அதுக்கு உங்களுக்கு நிறைய படிக்கணும் இந்த மாதிரி பேப்பர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ பேப்பர் இன்ஃபர்மேஷன் தான் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பண்ணுவோம், ஸ்க்ரூட்னி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இந்த PDFஓட லிங்க் இருக்குது, ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் எப்போவுமே நிறைய PDF அங்கனைங்கன்னு டவுன்லோட் பண்ணுறது படிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் டவுன்லோட் பண்ணுறது மட்டுமே அவங்களுடைய முழு நேர டைம் ஒர்க்காக வச்சுருப்பாங்க. ஸோ டவுன்லோட் பண்ண உடனே அதை ஒரு பிரிண்ட் எடுத்து படிக்கக்கூடிய மெட்டீரியலாக மாற்றிடும். ஃபோனில் நம்ம வச்சுருந்தோன்னா ஃபோனில் இந்த மெட்டீரியல் கிடையாது, சரி ஓப்பனோட பண்ண மாட்டோம், பட் வந்து நம்ம கேட்க முடிஞ்சு நமக்கு எனக்கு மெட்டீரியல் போடுங்க, எங்களுக்கு யூடியூப்பில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். பட் அது டவுன்லோட் பண்ணுறதுக்கு சரி அப்புறம் ஓப்பன் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு பேப்பரில் பிரிண்ட் எடுத்து நம்ம நீங்கள் நோட்ஸாக மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கக்கூடிய மெட்டீரியலாக மாறிடும். ஸோ பயனுள்ள விதத்தில் இருக்கணும் நினைக்கிற இந்த இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஆல்.